ஒருத்தர் கூட செய்வாரு ஒருத்தர் குறைச்சு செய்வாரு. அதனால ஒருத்தருக்கு நீதி கூட இருக்கும் ஒருத்தருக்கு குறைச்சிருக்கும். இந்த நீதிக்கு பேர் சுயநீதி. ரெண்டாவது நீதி, இயேசு எனக்கு சிலுவையிலே என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து விட்டபடியினால் இப்பொழுது என்னிடத்தில் பாவம் என்று ஒன்று இல்லை. என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டபடியினால் என்னிடத்தில் அக்கிரமம் என்று ஒன்று இல்லை. ஒன்று பாவம் அவற்ற இருந்துச்சுன்னா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஒன்று என்கிட்ட இருந்துச்சுன்னா சிலுவையில் அவற்றை போலன்னு அர்த்தம். சிலுவையில் அவற்றை போனது உண்மைனா இப்போ என்கிட்ட பாவம் இல்லை. எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் நீதியை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீதி மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாட்டு நீதி சுயநீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீதியில் இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்காது. ஏன்னா நீதி என்கிற மார் கவசம், நீதின்னு இருந்தாலே அங்கே என்ன இருக்கும், மார்க்கவசம் இருக்கும். மார்க்கவசம்னா நெஞ்சு அப்படி இருக்கும். மார்க்கவசம் போட்டவன் எப்படி தான் நிற்பான், நிமிர்ந்து தான் இருப்பான். மார்க்கவசம் இப்படி போட்டுருக்கீங்கன்னா உள்ளே இருக்கிறவன் உள்ளே இருக்கிற இப்படி இருந்தால் கூட வெளியில் பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும். சோல்டரே இல்லாதவங்களுக்கு கூட அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஏன்னா அந்த கோட்டு தைக்கும் போது இன்னக்குள்ளே வைக்கிறான் இல்லை ஷோல்டர் பெருசு, அந்த மாதிரி ராஜா அவன் எலும்பு தோலுமா தான் இருப்பாங்க. ஒருவேளை இருக்கலாம் நல்லா இருக்கலாம், ஆனால் அவன் அத்தூக்கி மாட்டினவுன்னு சொல்கிறான் கபால் கும்முன்னு அப்படி தெரியும். இதுதான் மார்க்கவசம். நீங்கள் நீதி 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 அதோடு இணைஞ்சிருங்க. இப்போ நீங்கள் எவ்வளவு வந்து பலவீனமான ஆளாக இருந்தாலும் பிசாசு உங்களை பார்க்குறப்ப அப்படியே ஜெய் ஜாண்டி கவுது. நீதி என்கிற மார்க்கவசம் இது புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் இருந்திருக்கிறது. எலியா சொன்னான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாகிய நான். ஆகாப் சொன்னான், நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறோம் நீ அல்லவா. அவன் சொன்னான், நாங்களாடா கலங்க பண்ணுகிறோம், நீயும் முன் வீட்டாருமே இந்த நாட்டை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மன்னராட்சியில் எலியா என்கிற தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்கிறான், அவனை பற்றி சொன்னால் பரவாயில்ல, அவன் வீட்டை பற்றியே திட்டுறான், நீயும் உன் வீட்டில் இருக்கிற பயமுள்ள தாண்டா இந்த நாட்டை கெடுத்து சீரழித்து வச்சுருக்கிறீங்க, கையை தட்டுங்க சார். தட் இஸ் வாட் த பவர் ஆஃப் ரைட்சியஸ்னஸ். ஆமென். நீதி 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 உங்களுக்குள் இருக்கிற நீதியை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் செய்திகளிலே வளவளா கொளகளா இருக்காது, உங்களுடைய தீர்க்க தரிசனங்களில் வந்து பூசி மெழுகுதல் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் நீதியோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்போ என்ன பழைய ஏற்பாட்டு நீதி, அது வெயில் ஏற ஏற என்ன செஞ்சிருது, லைட்டாக உருகிடுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நீதி, இந்த ரெண்டு நீதியை நாம் பார்ப்போம். ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து, நியாய பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி, இது நீதி நம்பர் 1. இந்த நீதி தான் கொஞ்சம் பேருக்கு வெளியில் இருக்குது. அவங்க நீதி என்ன நீதி, நியாயப்பிரமாணத்தின் சொல்லுங்க கிரியைகளை கை கொள்ளுகிறதினால் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இன்னைக்கு காலையில் ஜெபிச்சிட்டோம்யா, ஒரு வாரம் போய் சொல்லலையா, ஆ நாங்கள் வந்து 3 நாளாக பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேயா. அதனால தான் இந்த மாதிரி உபவாச கூட்டம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி வருவாங்க, ஜங்கர ஜங்க செங்க என்னன்னா வந்து இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நீதி வந்திருக்கு. இது என்ன நீதி, நியாயப்பிரமாணத்தினை கை கொள்ளுகிறதினால் வருகிற நீதி. திஸ் இஸ் நீதி நம்பர் 1. அடுத்த வசனம் வாசிங்க, விசுவாசத்தினாலாகும் நீதியானது. கையை தட்டு, This is நீதி நம்பர் 2. இந்த நீதி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கை கொள்ளுகிறதினால் வருகிற நீதி அல்ல. இந்த நீதி இயேசு எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிறதினால் வருகிற நீதி. இந்த ரெண்டு நீதிக்கும் பைபிள் வேற வேற பேர் சொல்லுது. ஒன்று, பிற நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யும் போது அந்த நீதிக்கு பேர் சுய நீதி. ரெண்டாவது நீதி, இயேசு எனக்கு சிலுவையிலே என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து விட்டபடியினால்
இப்பொழுது என்னிடத்தில் பாவம் என்று ஒன்று இல்லை. என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டபடியினால் என்னிடத்தில் அக்கிரமம் என்று ஒன்று இல்லை. ஒன்று பாவம் அவற்ற இருந்துச்சுன்னா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஒன்று என்கிட்ட இருந்துச்சுன்னா சிலுவையில் அவற்றை போகலன்னு அர்த்தம். சிலுவையில் அவற்றை போனது உண்மைண்ணா. இப்போ என்கிட்ட பாவம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுவோம்.